ओम नमो भगवते वासुदेवाय அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் வள்ள கிருஷ்ண பரமாத்மா அருளாலே தசகம் 1 ஸ்லோகம் 8 9 10 இன்றைய தொடரில் நாம் 3 ஸ்லோகங்களையும் ஒரே சமயத்தில் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக பகவானின் அழகு இங்கு வர்ணிக்கப்படுகிறது சங்க சக்கரதாரியாக ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற அந்த மகாவிஷ்ணு தரிசனத்தை நாம் இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக கண்டு கொண்டிருக்கின்றோம் இதை தொடர்ந்து கேட்பவர்களுக்கு புரியும் ஒவ்வொரு தசகத்தை நாம் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் ஸ்ரீமன் நாராயணேயத்தின் 1வது தசகத்தின் 8வது ஸ்லோகம் இப்பொழுது நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தே அனபிர்த்திதானபி अर्थान् कामानजस्रं वितरसि परमानन्द सांद्रं गदिंच इत्थं निशेष लभ्यो निरवधि कपल पारिजातो हरे त्वं क्षुद्रं तं सक्रवाणी ध्रुवम् अभिलषति व्यक्तमर्थि व्रजोऽयम् हरे गुरुवायूरप्पा नी एळिमयानवनाग इरुक्किराय केट्टवर्गळुक्कु केट्ट वरम् तरक्कूडिय निलैयिल इरुक्किराय पारिजात वरम् पोल इरुक्किराय மனிதர்களுக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறாய் உன்னை வழிபடுபவர்களுக்கு கேட்கவே வேண்டியதில்லை அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கிறது என்ன கேட்க நினைக்கிறார்கள் என்றால் உன்னை காணும் பொழுது உன்னுடைய திருவுருவத்தை தரிசிக்கும் பொழுது சாதாரண மனிதர்கள் நாங்கள் அத்தனை பேரும் என்ன கேட்பது என்பதை மறந்து போய்விடுவோம் கண்ணா அது உண்மை நம்ம எல்லாருமே ஸ்ரீகிருஷ்ணனை குருவாயூர்ல தரிசனம் பண்ணும்போது நம்முடைய வேண்டுதல்கள் எதுவுமே தோணாது அப்படியே அவரை பார்த்துட்டு இருந்தா போதும் எந்த வேண்டுதலும் இல்லாம நம்முடைய மனசு இருக்கும் ஆனாலும் நம்முடைய மனதில் நினைப்பதை உடனே தரக்கூடிய அகிலம் போற்றும் ஸ்ரீ குருவாயூரப்பனாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாய் அங்கு மனிதர்கள் மனதிற்குள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கேட்டபடி அவருடைய மனம் விரும்பியபடி அவர்கள் கேட்காமலேயே தரக்கூடிய கற்பக தருவாய் இங்கு குருவாயூரில் வீற்றிருக்கிறாய் மனிதர்களுக்கு மோட்சத்தையும் அருளையும் அளிப்பவன் நீயே மனிதர்கள் தேவலோகத்தில் இருக்கின்ற கற்பக மரத்தை போல அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற விஷயங்களையே விரும்புகிறார்கள் என்று நாராயண பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தில் அருளியிருக்கிறார் இனி அடுத்ததாக 1வது தசகத்தில் 9வது ஸ்லோகம் இப்பொழுது காருண்யாத் காமமன்யம் தததி கலுபரே ஸ்வாத்மதஸ்தும் விசேஷாத் ஐஸ்வர்யா தீசதேன்யே ஜெகதி பரஜனே ஸ்வாத்மனோ ஈஸ்வரஸ்தும் தொய்யுச்சைரா ரமந்தி பிரதிபதம் அதுரே சேதனா ஸ்பீதபாகியாக त्वं चात्मा राम एवेत्यदुल गुणगणाधार सौरे नमस्ते இனிமையான திருக்கல்யாண குணங்களை கொண்ட வாசுதேவனே நான் உன்னை வணங்குகிறேன் இந்த உலகத்தில் உள்ள மற்ற தெய்வங்கள் கேட்டதை தருகின்றன கேட்டவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை தருகின்றன ஆனால் நீ அப்படி அல்ல உன்னையே தருகிறாய் பார்த்தனுக்கு சாரதியாக வந்து தேரோட்டினாய் அல்லவா உன்னையே அவனுக்கு கொடுத்தாய் உன்னுடைய ஆத்மாவையே உன்னை வந்து வணங்குகின்ற பக்தர்களுக்கு அளிக்கிறாய் கேட்ட வரங்களை மட்டுமல்ல உன்னையே அவர்களுக்கு தருகிறாய் மற்ற தெய்வங்கள் ஐஸ்வர்யத்தை கொடுக்கின்றன அனிமா போல மற்ற சக்திகளின் மூலமாக தன்னை நிரூபிக்கின்றன ஆனால் நீ அப்படி அல்ல உன்னையே உலகிற்கு கொடுக்கிறாய் அவனுடைய ஆத்மாவில் நீ சங்கமிக்கிறாய் நீ உன்னுடைய ஆத்மாவையே உன்னை வணங்குகின்ற உன்னுடைய திருவடியை சரண் புகுகின்ற பக்தர்களுக்கு அளிக்கிறாய் இந்த பூலோகத்தில் புண்ணியம் செய்தவர்கள் உன்னையே அடைந்து மிகப்பெரிய ஆனந்தத்தை பேரானந்தத்தை அடைகிறார்கள் பூலோகத்தில் தாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் புண்ணியத்தை தேடி அவர்கள் இறுதியில் உன்னையே அடைந்து பேரானந்தத்தில் திளைக்கிறார்கள் நீ ஆனந்த ரூபன் அப்படிப்பட்ட ஆனந்த ரூபன் நீ
உன்னை வணங்குகிறேன் ஆனந்த ரூபனே, உன்னை பார்த்தாலே பரமானந்தம், உன்னுடைய திருமேனியை தரிசனம் செய்தாலே பக்தர்களுக்கு பரமானந்தத்தை வழங்க நீ வீற்றிருக்கிறாய், நீ ஆனந்த ரூபன், உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று சொல்லி நாராயண பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். இனி இந்த தசகத்தின் நிறைவு ஸ்லோகம், அதாவது ஒன்றாவது தசகத்தின் பத்தாவது ஸ்லோகம் இப்பொழுது. ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம் விஸ்வ தேஜோஹராணாம் தேஜ சம்ஹாரி வீரியம் விமலம் அபியசோ நிஸ்பிருகை சோப கீதம் அங்கா சங்கா சதா ஸ்ரீர் அகில விதசி ந க்வாபிதே சங்க வார்த்தா தத்வாதாகார வாசின் முரஹர பகவத் சப்த முக்கியாஸ்ரயோசி. ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம், சங்கரன் போன்றவர்களை சாட்சாத் சிவபெருமானை குறிக்கின்ற வார்த்தை இது. சங்கரன் போன்றவர்களை தன்னுடைய தொழிலில் ஈடுபட வைப்பது உன்னுடைய செல்வம். அனைவருடைய சக்தியையும் அபகரிக்கும் திறன் கொண்ட சங்கரனுடைய சக்தியே அபகரிக்கும் திறன் கொண்டவன் நீ. கண்ணா, கிருஷ்ணா, குருவாயூரப்பா, கிருஷ்ணா குருவாயூரப்பா, உனது புகழை முனிவர்கள் பாடுகிறார்கள். முற்றும் துறந்தவர்கள் அத்துணை பேர் உன்னுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். உன்னுடைய திருவுருவத்தில் உன்னுடைய உடலில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். ஆம், உன்னுடைய உடல் முழுவதும் உன்னுடைய திருமேனி முழுவதும் வாசம் செய்கிறாள் அந்த திருமகள். நீ ஒப்பில்லாதவன், நீ எதிலுமே பற்றில்லாதவன். பகவான் என்ற சொல்லிற்கு இலக்கணம் நீ. பகவான் என்றால் ஆறு குணங்களை சொல்வார்கள். ஐஸ்வர்யம், புகழ், தேஜஸ், செல்வம், வைராக்கியம் மற்றும் ஞானம் என்கின்ற ஆறு செல்வங்களை கொண்டது பகவான் என்கின்ற பதம். அதை நீ முழுமையாக கொண்டுள்ளாய் என்று இந்த ஒன்றாவது தசகத்தின் நிறைவு ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்ரி நமக்காக அருளியிருக்கிறார். பக்த கோடிகளே, இந்த நாராயணியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், மிக 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 நம்பிக்கையுடன் இந்த ஸ்லோகத்தை கேளுங்கள். மிக 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 நம்பிக்கையுடன் அவருடைய பாதத்தை நெருக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக சகல செல்வங்களையும் வாரி வழங்குவான் அந்த குருவாயூரப்பன். உடனிருந்து நமக்கு லட்சுமி கடாசத்தை நம்முடைய இல்லத்திற்கு வழங்குவாள் திருமகள் என்று சொல்லி மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.